பெண்களின் பெருமையை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் பெண்களுக்கு சிறப்பு கருதரிக்கக்கூடிய பாக்கியம் பால் ஊட்டும் பாக்கியம் இது மாதிரி உள்ள பெண்ணின் இயல்பு ஆணின் இயல்பு அறிந்து உலகத்தை புரிந்து உடல் இயற்கையை புரிந்து பசி காமம் இயல்பையும் அறிந்து அவளோடு வாழ்கிறான் அவன் என்ன செய்கிறான் உலக அந்த உடல் கூறி நன்கு அறிந்து கொள்கிறான் இந்த உடம்பு அதிகமாக காமத்தை பயன்படுத்தினால் நோய் வந்துவிடும் காமத்தை பயன்படுத்தாவிட்டால் கொழுப்பு மண்டி போகும் நச்சுத்தன்மை உடம்புல உண்டாகும் அளவோடு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று செய்கின்ற அறிவு அவன் இல்லற நடத்துகிறான் உடல் கூரை பற்றி நன்கு அறிந்தவன் இல்லறத்தை நடத்துகிறான் அறத்தாற்றின் எதுக்கு ஏன் இந்த குடும்பத்தின் ஜென்மத்தை கடைத்தேற்ற இருந்தே உபசரிக்க புண்ணியம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு வந்திருப்பவள் தெய்வம் போன்றவள் அவள் துணை கொண்டு என் ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொள்வேன் அப்பா மிக சிறந்த அறிவாளியா அறத்தாற்றின் சுருக்கமாக சொல்கிறேன் இல்வாழ்க்கை ஆற்றின் இல்வாழ்க்கை அறத்தாற்றின் புறத்தாற்றி இதை விட்டுட்டு காட்டுக்கு போனால் என்ன ஆகும் இப்போ எனக்கு உணவு வந்து அன்பர் செல்வராஜ் வீட்டில் தான் ஒரு நேரம் நான் 25 மணிக்கு விட்டு தான் சாப்பிடணும் அதில் பச்சரிசி பாசிப்பயிர் பசு நெய் பால் கிழங்கு சாப்பாடு எனக்கு கொடுத்தாகணும் ஏன்னா போய் காட்டில் உட்காந்து என்ன ஆகும் கிழங்கு தீங்கல் கிழங்கு தின்ன அதுக்காகும் இந்த உணவை தவிர இந்த தவத்துக்கு இதுதான் உணவு இதை தவிர வேறு சாப்பிட்டாலும் உடம்பு தவத்துக்கு தவத்தை முடிக்க முடியாது இவன் காட்டுக்கு போக முடியுமா அவன் சொல்கிறான் அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் புற நெறி புறம்னாக்கா அடுத்த நெறி இல்லறம் என்பது இல்லறத்திலிருந்து ஜென்மத்தை கடைத்தட்டலாம் இல்லை என்றால் முரண்பட்ட வழியிலே ஜென்மத்தை கடைத்தட்டணும் புறத்தாட்டி போய் பெறுவதவண்ணா என் உன் பொருள் தெரியாதவன் எங்கே போய் எதுக்கிடாவண்ணா இதான் சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்து இயலாது குரல் இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் பெரிய வார்த்தை பெரிய வார்த்தை உடல் இயல்பு பெண்ணின் இயல்பு ஆணின் இயல்பு உடல் அந்த இயற்கையின் இயல்பு அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இயல்பினான் உடல் கூறுக்கு இப்படி தான் உடம்பு இருக்குது அவளுக்கு இப்படி இருக்குது மனைவிக்கு நமக்கு இப்படி இருக்குது இந்த உடம்பை மெல்லிய அப்படி மெதுவாக பயன்படுத்துவான் விஷயம் தெரிஞ்சுவேன் இல்லையேன்னு சொன்னால் அக்கா உடம்பை கசக்கி அவளையும் கசக்கிடுவான் இவனும் கசக்கி போவான் 40 வயசுலேயே என்னடா அந்த அளவுக்கு உடம்பை விட்டுருவான் அவளையும் கெடுத்துருவான் அவளையும் வர உட ஆக்கிடுவான் அவள் வந்து பசுமை இருக்கிறவன் அது சந்திரன் போட்டு பசுமையாக இருப்பான் அவனையும் வரவுடாக்கி இவனும் வரகுடாக்கிடுவான் இவனா இல்லறத்தான் அவனை வள்ளுவன் சொன்னானா அப்படி அவன் அறத்தின் இயல்பு அந்த இயல்பு இயல்பினான் இல் வாழ்க்கை வாழ்வோன் என்பான் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க